போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், 500 ஃபைன் கட்ட போகிறோம். ஐயோ போச்சு, மான மரியாதையெல்லாம் போக போகுது. அப்புறம் நவீன், எங்கக்கும் பொம்மையில் ஓடிட்டு இருக்கிற, ஏன்டா பொம்மையில கூட தான் பொம்பளை கூட ஓடுவீங்களாடா? என்னடா இந்த காலத்து பசங்க இப்படி இருக்கிறீங்க? சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணி. பொம்பளை பொம்மை இல்ல, நல்லா இருக்குதா இல்லையா உங்களுக்கு பாக்குறதுக்கு? எங்க இருக்குது, வெள்ளக்காரி மாதிரி இருக்குது. வெள்ளக்காரி தான் வெள்ளக்காரி தான் பிடிக்குமா? சரி மொக்க போட்டீங்கல்ல, சரி விடுங்க. உங்களுக்கு எங்களுக்கு சேலஞ்ச் வச்சுக்கலாம். நீங்க ஒரு 3 மொக்க சொல்லுங்க, நானும் ஒரு 3 மொக்க சொல்றேன். நீங்க என்ன மொக்க, என்ன பிளாட்ஃபார்ம்ல அந்த மொக்க சொல்றீங்களோ அதே பிளாட்ஃபார்ம்ல நானும் சொல்லுவேன். அப்படியா? அதுதான் வந்து சேலஞ்ச். அப்ப என்ன ஒரு பிள்ளை கூட சுத்துவேன் சின்ன வயசுல, பஸ் ஏறி சுத்துவான். ஓ, அப்புறமேட்டு அதுக்கு பூ வாங்கி கொடுக்கணும், பூ வாங்கி கொடுக்கணும், எல்லாம் வாங்கி கொடுத்து கிடைச்சி இன்னொருத்தன கல்யாணம் பண்ணி போயிட்டான். போகும்போது குத்தி குத்தி இது மொக்கை இல்லையா? இப்போ அதே மாதிரி நானும் சொல்லணுமா? லவ்ல வந்து ஒரு மொக்கை சொல்லணும். சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு. லவ் பண்ணி நிறைய மொக்க இருக்குது, அது லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா பெருசாக போக லிஸ்ட்டு. அதனால் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் விரிய விரிய நீங்கள் கேட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு சிரிப்பிச்சிருப்பா. அதை வரும் காமெடியாக. அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி பஸ்ஸில் போனீங்களோ அதே மாதிரி தான் நான் பஸ்ஸு பார்க்கு அங்கே இங்கே எல்லா பக்கம் சுற்றிட்டு கடைசியாக எப்பயுமே வந்து லவ் பண்றவன் தான் இருப்பான். ஆப்போசிட் பர்சன் வந்து அது ஃபீல்ட்ல இருக்காது, அது போயிடும், அது போயிட்டே இருக்கும், இங்கே ஒன்று அடுத்தடுத்து அது போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி டமா இருந்துச்சு. சரி டண்டக்க டமாலு, சரி போ நாசமாக போ. நான் உனக்கு செலவு ஒன்றும் இல்லை, உனக்கு நான் செலவு ஒன்றும் இல்லை, அதை திருப்பி கொடு அப்படின்னா கால் கட்டு. ஏ, ஏதோ ஒரு படத்தில் வருமே அது. எந்த படத்துலையும் வரல, நாம் நடிக்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத படத்தில் வருது. இந்த மாதிரி மொக்க நீங்கள் போடுங்க. ரெண்டாவது மொக்க என்னது? நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து கூப்பிடுவானுங்க. வேலை வேலை அதையும் பார்த்து அந்த கருவை நமக்கு எதுக்கு நம்ம இழுத்த பார்க்க முடியாது. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, ஒரு 2-3 நாள் வரல நான். அதாவது வந்து இது வந்து தூரத்தில் பார்த்து ஒரு க்ரஷ்னு வச்சுக்கோங்களேன், தூரமாக பார்க்குறேன் அவ்வளோதான், அதை பார்க்குறேன், அழகாக இருக்கிறாங்க சொல்லு விட்டுருக்குற. சரி அந்த கரும அப்படின்னு சொல்லாமா? சரி சொல்லி தொலைங்க. சரி நல்லா கேட்க வேண்டியது இருக்கிறதோ தெரியல. அப்புறம் ரைட்டு, அப்போ 2-3 நாள் வரல, ஒரு வாரம். நானும் அப்படி பசங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரில மச்சான் அப்படின்ட்டானுங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து வந்தாங்க, கழுத்தில் மஞ்சள் கயிறு. பத்திரி குழு போய் கல்யாணம் பண்ணிச்சா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சா, அரேஞ்ச் மேரேஜா? கல்யாணம் பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் என்னத்தை போய் தாண்டி லவ் ஃபெயிலியர் ஆன எல்லாம் என்ன சொல்லுவான், இந்த லவ்வே இப்படித்தான், இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு குறை சொல்லுவான். ஆனால் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம்.
நான் வரைச்சு குடும்பத்து நடத்தின அப்படியே நமக்கு அப்படியே போயிட்டு இருக்கு மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கு எங்கெங்கயோ எங்கெங்கயோ அப்படியே கடைசியா வந்து அந்த ஒரு வாரத்துல வந்து எல்லாம் அந்த புஷ்மான் வச்சதுக்கு அப்புறம் புஷ்மு போகும்ல ஆமா அந்த மாதிரி புஷ்மு சைனா படாஸ் மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. இந்த பஸ்ஸில் ஒருத்தருக்கு டிக்கெட் எடுத்து மொக்க போடுறது பார்த்துட்டு கேட்டு போயிருக்கீங்க. அப்போ நீ எடுத்துருக்கியா டிக்கெட்டு பஸ்ஸு பஸ் சம்மந்தமா எதுவும் சொல்ல போறீங்க? போறனா பஸ்ஸில் என்ன பண்றது நமக்கிட்ட வண்டியா இருக்குது பஸ்ஸில் போற ஆள் ஆயிப்போச்சு. சொல்லுங்க சொல்லுங்க என்னாச்சு? பஸ்ஸில் தெரிஞ்சதுக்கு சொந்தக்கார பையன் சரி பஸ் ஸ்டாப்லன்னு என்னடா பஸ் வந்துச்சா தம்பி அப்படின்னு கேட்டேன். பஸ் வரப்போகுது அப்படின்னா சரி ஏற்றுனா ஏற்றுன்னு சொல்றான் மாமா எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கோ ஓ அப்படின்னு. ஓகே நம்ம பையன் தானே சரி டிக்கெட் எடுப்போம் அப்படின்னு எடுத்து விட்டேன். டிக்கெட் எடுத்துட்டேன் எடுத்து அந்த ஊர் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து வண்டி போயிடுச்சு. இறங்கி எங்களை சரி நம்மகிட்ட சொல்லிட்டு போவானாக்குன்னு நினச்சேன். அவனங்கயே சொல்லாம அவன் பாட்டுக்கு இறங்கி நடந்து போயிட்டான். அப்புறம் நானும் அளப்பாவி போயிட்டானா சரி போயிட்டு போகிறான் அப்படின்னு நானும் என்னை அடுத்த பஸ் நான் என்ன என் ஊருக்கு போகணும்டா பஸ் ஏறி உட்காந்து பாதி தூரம் போனதுக்கப்புறம் அவன் கடைக்கு போய் அவன் வேலை செய்கிற இடத்துல போய் அப்போயப்போ நான் வந்து ஃபோன் பண்ணான் எங்கே போயிட்டு எங்கே போய் நான் சொல்லாமல் பண்ணிட்டேன்னா ஏன்னா இந்த காலத்து பசங்க ஏன்டா இப்படி இருக்கிறீங்க எப்போ பிறையாது எதுவும் நாவதுலேயும் போடணுன்ட்டே தெரியுறீங்க என்ன கணம் அது அப்படித்தான் சொல்லக்கூடாது நாங்கள் அது வந்து இப்போ தான் வந்து ரிசர்ச்லாம் நடந்துட்டு இருக்குது அது டோபோமைன்னு ஏதோ ஒன்று சொர்க்கமாமே மைண்டில் ஏதோ சுரக்குமா அதுதான் வந்து ஆர்வத்தை தூண்டுமா. நீங்கள் இப்போ இப்போ டெய்லி நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த டோபோமைன் உங்களுக்கு சுரக்குதுன்னு அர்த்தம் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி டோபோமைன் வந்து எப்போல்லாம் வந்து அதிகமாகுதோ அப்பப்போல்லாம் அப்போ வந்து நீங்கள் அந்த வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வந்து இப்போ ரிசர்ச்சில் வந்து சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு சுரக்குமா இந்த ஃபோனுக்கு தொடர்ந்தா பரவாயில்ல. சரி இப்போ 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 நான் சொல்லணுமா பஸ்ஸு பாஸ் இருக்கும் பஸ் பாஸ் இருக்கும் சரியா? நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வரைக்கும் தான் பஸ் பாஸ் அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து வர மாதிரி தான் இருக்கு இருந்தது. நானும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து போனேன். அந்த பஸ்ஸு எங்கள் ஊருக்கே வந்துடும் ஆனால் இருந்தாலும் அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடியே வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து எனக்கு பஸ் பாஸ் முடிஞ்சிருச்சு. எதுக்கு வம்பு அது எனத்த போய் ஒரு 10 ரூபாயா கொடுத்து வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இறங்கி வருவேன். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப டயர்டு. அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகி போச்சு. நான் பாட்டுக்கு இப்படி இப்படி முன்னாடி அந்த இதில் வச்சுட்டு இப்படி தூங்கி இப்படி கை வச்சு நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் திடீர்னு ஒருத்த வந்து தட்டுறேன் நீ தம்பி தம்பி அப்படின்னா டப்புன்னு எந்திரிச்சு பார்த்தேன் என்னென்னா பாஸ் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் தாண்டி வந்துருச்சு. நான் இறங்க வேண்டியவன் இறங்கல கொஞ்சம் தாண்டி வந்துருச்சு. அப்புறம் தம்பி பாஸ் இருக்கு அப்படின்னா அப்போ மனசுக்குள்ள ஒண்ணு வந்து ஒரு பக் பக் டப்பு டப்புக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தூங்கி எழுந்திரிச்சுன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சம்பளம் கொடுக்கிட்டு சொல்லிக்கொண்டிதானே இருக்குது அப்படின்ட்டு இருக்குன்னு சொன்னேன். ஓகே அப்படி டப்பு போட்டு போயிட்டான். நான் நினச்சேன் அந்த 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 இருக்குதுன்னு சொல்கிற அந்த கேப்புக்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் 500 ரூபா ஃபைன் கட்ட போகிறோம் ஐயோ போச்சு மான மரியாதையெல்லாம் போக போகுது சட்டம்